அவங்க தப்பண்டாங்க வருத்தப்படுத்திட்டாங்க அவங்க மன்னிப்பு கேட்ட மன்னிச்சறேன்னு சொல்றீங்கல்ல இயேசு சிலுவையில் தொங்கும்போது யார் மன்னிப்பு கேட்டா எரர் மன்னிப்பு கேட்டாங்களா அந்த வேதபாரகர் பரிசேயர் அங்கிருந்த பிரதான ஆசாரியர் குழுப்பெல்லாம் நின்று கேவலமா பேசினாங்களே இயேசுவை சிலுவையில் கொடூரமா ஆணி அடிச்சாங்களே அந்த போர் வீரர்கள் யாராவது இயேசு கிட்ட இப்ப எங்களை மன்னிச்சுன்னு கேட்டாங்களா ஒருத்தர் மன்னிப்பு கேட்கல ஆனாலும் இயேசு சொல்றார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அவங்க மன்னிப்பு கேட்காட்டாலும் நீங்க மன்னிச்சிருங்க அதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தாரு அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்களே இல்லையோ ஆண்டவரே நான் என் மாமியாரை மன்னிக்கிறேன் நான் என் மருமகளை மன்னிக்கிறேன் என்னுடைய மகள் என்னுடைய தாய் என் தாயா இருந்தா மன்னிக்க மாட்டேன் நான் நேசிக்கிறேன் என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் என் பிள்ளைங்க நான் மன்னிக்கிற ஆண்டவரே என் கூட வேலை பார்க்குறவங்க என்னுடைய சகோதரன் நான் மன்னிக்கிறேங்க சபையில் உள்ளவங்க நாங்கள் ஒரு குடும்பம் என்னை பாதிக்கிற மாதிரி பேசிட்டாங்க ஆனால் நான் மன்னிக்கிறேன் அவங்களை நேசிக்கிறேன் அந்த இருதயத்தை தாரும்னு கேளுங்க அதை பெற்றுக்கொண்டா என்ன காரியம் தெரியுமா என்னை மன்னிக்கிற இருதய இயேசு எனக்கு தந்த பிறகு என் ஜெபத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அதுக்கு முன்னால் நான் ஜெபிக்க போய் உட்காந்து அவங்க பேசுனதெல்லாம் மனசில் வரும் அவங்க சொன்னதெல்லாம் மனசில் மனசெல்லாம் குழப்பமாக இருக்கும் ஜெபிக்கவே முடியாது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மனசு உருமணப்படாது இப்படி பேசிட்டாங்களே இப்படி போய் சொல்லிட்டாங்களே இப்படி எனக்கு உருவமாக செஞ்சிட்டாங்களே அந்த வருத்தத்திலே ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபிக்காமே நான் வந்திருக்கிறேன் ஆனால் போய் தேவ சமூகத்தில் உட்காந்தா மகிழ்ச்சியோடு நான் ஜெபிக்கிறேன் எனக்கும் ஆண்டோருக்கும் இடையில் இருக்கிற கனெக்ஷனில் எந்த அந்த தட்டும் அந்த தடைகளும் இல்லை மன்னிக்கிற இறுதியை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அந்த தேவ அன்பு இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா அந்த அன்பை ஆவியானவர் தான் தர முடியும் பரிசுத்தாவியானவர் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இறுதியத்தில் ஊற்றப்படுகிறது அதை கேளுங்க அன்று அந்த அன்பை